மை சேனல் மாணவன் ஆசிரியர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 30% பாடத்திட்ட குறைப்பு பற்றி 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த 30% குறைக்கப்பட்ட பாடங்கள் பற்றி. இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் காரணமாக வந்து நடப்பாண்டில் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 40% சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. அதேமாரி ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 30% சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, 70% பாடங்கள் வந்து முதன்மை பாடங்கள்னு சொல்லியிருக்காங்க. 30% பாடங்கள் குறைக்கப்பட்ட பாடங்கள் வந்து சுய பாடங்கள், விருப்ப பாடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த 70% பாடங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வரும். இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீச்சர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 30% ரெடியூஸ் பண்ண அந்த பாடங்களை வந்து பார்த்திங்கன்னா விருப்ப பாடம், சுய பாடம், அதை வந்து சுயமாக வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட் எக்ஸாமு, ஜேஇ எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு நாளில் நம்ம மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எந்த வெளியிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வந்து இது வெளியிடுறதுக்கு எப்போ சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இந்த பள்ளிகள் குறித்து இன்றைக்கி முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. இந்த ஆலோசனை கூட்டத்தோட முடிவை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 11ஆம் தேதி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த சிலபஸ் ரெடியூஸ் பண்ணதை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வந்து வெளியாகலாம். ஸோ இப்போ நீங்கள் நல்லா வந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க, 1லிருந்து 10ஆம் வகுப்பு வரை சிலபஸ் ரெடியூஸ் வந்து எவ்வளோனா 40% மட்டும்தான், சரிங்களா? அதேமாரி 11th 12th வந்து சிலபஸ் ரெடியூஸ் வந்து பார்த்திங்கன்னா 30% மட்டும்தான். அந்த 30%ல் வந்து 70% வந்து முதன்மை பாடங்கள், அதான் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கேட்பாங்க. மிச்சம் இருக்கிற 30% பாடங்கள் வந்து சுயமாக வந்து நம்ம படித்து வச்சுக்கணும், நீட் எக்ஸாமு ஜேஇ எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை வந்து இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது இப்போ வெளியான ஒரு அப்டேட் தான். மறக்காத உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.